ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் டைட்டில் ஏசியாவில் ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்க சொல்லு ஒரு ரிசீவ் பண்ணுறது கூட வேற இருக்க மாட்டாங்க. வந்து நம்ம ஒரு ட்ராஃபி வாங்கிட்டு நம்ம கண்ட்ரிக்கு வர சொல்ல நான் நேராக வந்து ஒரு டாக்ஸியோ அதை பிடிச்சி நேராக வீட்டுக்கு தான் வரணும். வருத்தம் நிறைய இருக்காது, நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கஷ்டம் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டும் பெரிய சப்போர்ட் பண்ணணும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதர் மேனுஃபேக்சர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மெயின் இம்பார்ட்டன் இதில் வந்து ஃபிட்னஸ். எல்லாருமே இப்படி தானே ஓட்டுறாங்க, இது ரேஸ் இல்லை தம்பி, ரேஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் என்னைக்கு வந்து ரேஸ் பைக்கில் உட்காந்து நீ பைப்புரியோ நீ அன்னைக்கு ரேஸ் விட்டுணும். இன்ஜரி வந்து நிறைய இருக்குது, இப்போ கை உடஞ்சிருக்குது, மண்டை உடஞ்சிருக்குது, ஷோல்டர் உடஞ்சிருக்கு, நிறைய இருக்குது. அதுமாதிரி நிறைய ரேஸும் மிஸ் பண்ணியிருக்கேன் நான். ஒரு 170-160 மேலே இருக்கும் அந்த ஸ்பீடு. நான் பிரேக் பண்ணுற டயர் பேரியர் இருக்கும், அந்த டயர் பேரியர் அடித்து மேபி ஒரு 25 மீட்டர்ஸ் நான் போய் தூக்கி அடித்து அந்த செயற்கையில் விழுந்தேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரேசிங்க்கு சூப்பர் ஸ்டார்னா நம்ம ரஜினி கிருஷ்ணா சார் தான். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி ப்ரோ, 9 டைம்ஸ் இந்தியன் சாம்பியன், 3 டைம் இன்டர்நேஷ்னல் சாம்பியன், இந்த சாம்பியன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? இந்த ஃபஸ்ட் டைம் இன் ரேஸ், இந்த ரேஸ் கோர்ட்டில், இந்த ரேஸ் ட்ராக்ல ஃபஸ்ட் டைம் வின்னிங் பண்ணதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த சாம்பியன்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இயர் நடக்கும், ஓகே, இயர்ன்றது வந்து மினிமம் 10 ரேஸு. 10 ரேஸில் நம்ம எப்படி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோமோ அது பண்ணால் தான் சாம்பியன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும் பர் இயர். ஓகே, அதெல்லாம் வின்னிங் பண்ணுறது இருக்குல்ல ஈச் ரேஸ், அதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ரேஸ் ஓட்ட சொல்ல ஓகே, நம்ம லேண்ட் பண்ணி அதை கஷ்டப்பட்டு கீழே பண்ணி கீழே கிராஷ் அடிபட்டு அதுமாதிரி நிறைய வாட்டி ஆகிருக்கு வச்சுங்களேன். அது ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு போடியம் கிடைக்க சொல்ல இருக்க சந்தோஷம் வந்து வேறு லெவல். அதுவும் வந்து ஒரு அந்த ஸ்பீடு என்ன சொல்கிறது, அந்த நம்ம அதுக்கு அந்த ஒரு தைரியத்தை வச்சு நம்ம ஓட்டுறது, சண்டை போடுறது, ரைடர்ஸ் கூட அடுத்த ரைடர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது, அதுமாதிரி நிறைய நடந்திருக்கு என் லைஃப்பில். நிறைய சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன், அரௌண்டு ஒரு 300-300 போடியம் பண்ணியிருக்கேன் நான், இந்தியாவிலும் இன்டர்நேஷ்னல் சேர்த்து. இந்த சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா 9 டைம் இந்தியாவில் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் 3 வாட்டி பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கஷ்டம் நிறைய இருக்குது, கண்டிப்பாக அதை பேசலாம். ஓகே, இப்போ வந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டா, மேக்சிமம் இந்தியனோட நேஷ்னல் கேம் எதுன்னு பார்த்தா ஹாக்கி. கிரிக்கெட் அளவுக்கு ஹாக்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மற்ற கேமும் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. இந்த கேமுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஏதாச்சும் எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது? நிறைய வருத்தம் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் 19 இயர்ஸாக இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், அதில் நிறைய கஷ்டம் நஷ்டம் நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன், நான் வந்து இந்தியாவில் வின் பண்ணது கூட ஓகே, நோ ப்ராப்ளம். இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட்டு இந்தியன் நான், இதுவரையும் யாரும் வின் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட்டு இந்தியன் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைட்டில் ஓகே ஏசியாவில் ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்க சொல்ல, நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சி ஃப்ளைட்டில் வந்து இறங்க சொல்ல ஒரு ரிசீவ் பண்ணுறது கூட வேறு இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு ட்ராஃபி வாங்கிட்டு இவ்வளோ பெரிய ட்ராஃபி வாங்கிட்டு ஒரு நம்ம கண்ட்ரிக்கு வர சொல்ல நான் நேராக வந்து ஒரு டாக்ஸியோ அதை பிடிச்சி நேராக வீட்டுக்கு தான் வரணும், ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது நீங்கள் கிரிக்கெட்டோ இல்லை எனி ஸ்போர்ட்ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ நான் பண்ணுற ரேஸும் அதேமாரி தான், ஐ எம் கோயிங் டு ஃபைட் அதர் கண்ட்ரி பீப்புள் ஒன்லி. இப்போது ஒரு இந்தியன்ஸ் ஓட்டுறாங்கன்னா அது நேஷனல் சாம்பியன்ஷிப், இன்டர்நேஷ்னல்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் ஃபைட்டிங் வித் மீ. நான் இந்தியா ஃப்ளாக் தான் நானும் பிடிக்கிறேன், பட் எனக்கு அந்த இது சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து சரியாக கிடைக்கல.
மேபி அது கிடச்சிருந்தா இன்னும் நம்ம வந்து ஒரு மோட்டோ ஜிபி லெவலோ இல்லை நான் எங்களோட ஸ்போர்ட்ஸ் இன்னும் பெரிய லெவலோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப வருத்தம் நிறைய இருக்குது அது. அதனால் எப்படின்னா, எப்படி நீங்கள் சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்ஸு, நம்மளே கஷ்டப்பட்டு இப்போது ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணிவிட்டு எப்படிடா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அந்தமாரி யோசிப்போம். இப்போது டயர்ஸ் எப்படி வாங்கணும்னு யோசிப்போம். ஒரு கிராஷ் பண்ணால் நம்ம சூட்டு கிழிஞ்சிரும், அந்த சூட்டை வந்து புது சூட்டு மாற்றலாமா இல்லை அதே தச்சு போட்டு ஓட்டலாமா, அதுமாரிலாம் யோசிச்சு யோசிச்சு தான் நாங்கள் இதுவரையும் ரேஸ் பண்ணிகிட்ருக்கோமே. இதை வந்து இன்னும் இப்போது நான் சிம்பிளாக சொல்ல போனால், கவர்மெண்ட்டும் பெரிய சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு. பெரிய அவங்க வசையிலேருந்து பெரிய ரோல் கிடைச்சா தான் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதர் மேனுஃபேக்சர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மேனுஃபேக்சர் ஏன் இதில் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டும் பெருசாக ஒன்றும் இல்லாதனால அவங்களும் கவனிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம சிம்பிளாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஜிக் வந்து இந்த வேர்ல்டுலேயே செகண்ட் ஹையஸ்ட் செல்லிங் டூ வீலர் செல்லிங் இங்கே இந்தியாவில் பண்ணுறோம். அவங்க ஏன் எங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு, இது வந்து ரிலேட்டட் வித் யுவர்ஸ் மோட்டர் ஸ்போர்ட்ஸ். இப்போது கிரிக்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பைக் ஓட்டுறவர் வந்து ஆட் பண்ணான்னா அது டோட்டலாக ராங்குன்னு சொல்லுவேன் நான். சரியா, நீ ஒரு கவரேஜுக்கு நீ கொடுக்குற, பட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா அது உன்னோட என்ன சொல்லுவோம், பைக்கிங்க்கும் ஒரு ரேசிங்க்கும் சம்மந்தம் நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒரு மேனுஃபேக்சருக்கும் எங்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஆனால் அவங்களும் எங்கள் சைடில் அவங்க சைடில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இன்னும் நல்லா பண்ண முடியும். நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ரேசிங் பண்ணுறதுக்குன்னு. பட் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா, அண்ணா நான் ரேஸ் ஓட்டணும், எப்படி ஓட்டுறது, அப்பா ஓட்டலாம், இதெல்லாம் இவ்வளோ பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் இவ்வளோ ஆகும் அப்படின்னு என்ன, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நீ ஒர்க் பண்ணு, சரி ஒரு ஏஜ் இருக்க, ஒரு 18 ஆகிடுச்சு, உனக்கு 17 ஆகிடுச்சு, பார்ட் டைம் ஜாப் பண்ணு, அந்த காசை சேர்த்து வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணு ரேசிங்க்கு, அப்போ தான் உன்னால் முடியும். ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கே நாங்கள் ஓட்டுற எங்களுக்கே ஃபான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ எப்போவுமே எனக்கு வந்து ஃபுல் 100% ஃபான்சர் கிடைச்சதே கிடையாது. ஒரு 50% ஸ்பான்சர் கிடைக்கும், 50% நாங்கள் லோன் எடுக்கிறது, கடன் வாங்குறது, அப்படி தான் ரொட்டேஷன் பண்ணுவோம். அப்போ தான் எங்களால் ரேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், இல்லைனா கம்ப்ளீட் சாம்பியன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு ரேஸ் போய் ஓட்டு வரலாம், பட் சாம்பியன்ஷிப்னா 1 இயர், ஒரு 5 ரேஸ் 10 ரேஸஸ் அந்தமாரி இருக்கும், டிஃப்ரெண்ட் சாம்பியன்ஷிப். அதுலேருந்து நம்ம வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சரி, நான் இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு பைக்கை வந்து ஒரு பையன் வந்து ஓட்டணும்னு ஆசைப்பட்றான், தென் அவனுக்கு அந்த ரேசிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, எது வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க நீங்கள் ரேஸ் மேலேனா ஃபஸ்ட்டு அவனால் இதான் முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் எந்த பைக்கை ஓட்டி பழகணும் அது மாதிரியான ட்ரைனிங்? இப்போது அதுதான் சார், இப்போ நம்ம இந்தியாவில் ஓட்டோன்னா நேஷனல் சாம்பியன்ஷிப் ஓட்டுனா தேர் ஆஃப் கேட்டகரி. ஒரு இந்தியாவில் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. இப்போது ஒரு ஏஜ் வந்து ஒரு 18 ஒரு 23 வரையும் ஒரு கேட்டகரி ஓட்டலாம், அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன் கேட்டகரி. அது வந்து பிகினர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, நம்ம 150 சிசின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 150 சிசினா எல்லாருமே அந்த 150 சிசி மட்டும்தான் ஓட்ட முடியும். பட் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் பைக் ஓட்டலாம். இப்போ அப்பாச்சி 150னா அப்பாச்சி 150 ஓட்டலாம், இல்லை R15 ஓட்டணும்னா அதை ஓட்டலாம், 150 அந்தமாரி சிசி. அது எல்லாமே நீங்கள் ஒரே கேட்டகரி தான் வரும், அது வந்து பிகினர் கேட்டகரி. இப்போ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு நான் அதான் சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் அதை தான் ஓட்டணும், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும். நம்ம எப்படி படிக்கிறோமோ அதேமாரி தான் இதுவும். இப்போது என்ன சொல்கிறது, நான் ஓட சொல்ல ஒரு 150 கேட்டகரி ஓட்ட ஆரம்பிச்சு நீங்கள் 1000 கேட்டகரி ஓட்டுறேன். இப்போ 1000 மேலே கேட்டகரி கிடையாது. நம்ம எப்படி காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுமாரி, ஆனால் வேரின் ஃபார் டிஃப்ரெண்ட் சாம்பியன்ஷிப் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் படிக்கலாமல் எக்ஸ்ட்ரா வேறு போகிறோம், அதுமாரி வந்து டிஃப்ரெண்ட் சாம்பியன்ஷிப், அது எவ்வளோ காசு நம்ம வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாரி ஈச் கண்ட்ரி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஏஷியா ஓட்டலாம், இல்லை வந்து இத்தாலியில் போய் ஓட்டலாம், எல்லாத்துக்குமே பட்ஜெட் தான். ஆனால் இதுவும் ஒரு ஸ்டெப்பு தான், எல்லாமே ஒரு ஒரு கேட்டகரின்றது ஒரு ஒரு படிப்பு மாரி. நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்தால் உங்களோட க்ரோத் கரெக்டாக வரும், அப்போ தான் அதோடய ஸ்டெப்பு கரெக்டாக வரும். டைரெக்டாக இங்கேருந்து நீங்கள் போய் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்க முடியாது, அந்த 1st ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தால் தான் உங்களுக்கு அதோட ப்ராப்பரான வளர்ச்சி தெரியும். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு பைக் ரேசராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த தாட் இருக்குல்ல, அது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு, எந்த பைக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டினது? ஃபஸ்ட்டு நான் ஏஜ் ஆஃப் 16-15 எங்கள் அண்ணன் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து ஒரு ஆட்டோ லைனிங் ஒர்க் ஷாப் வச்சுருந்தது, ஆட்டோலாம் இருக்குல்ல அதுக்கு வந்து மேலே போடுற ஷீட்டு அதுக்கு போடுற இதுலாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போதுலேருந்து நான் எங்கள் அண்ணன் கூட தான், எனக்கு வந்து பெருசாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் படிக்க சொன்னாங்க பட் எனக்கு வந்து சரியாக சுத்தமாக படிப்போட இதுவே வரல. சரி அப்போது என்னோடய பிரதர் வந்து, நீ வந்து என்னோடய பிஸ்னஸ் கொஞ்சம் கூட வந்து வேலை கற்றுக்கோ, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கூட தான் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்ல அவர் அப்போது விஜய் சூப்பர் பைக்குன்னு சொல்லுவாங்க, விஜய் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க, சூப்பர் பைக்ஸ் அதான்.
ஸ்கூட்டர் சொல்லுவாங்க. அப்போது வந்து செட்டாக்கு இந்த விஜய் சூப்பர் ஸ்கூட்டர்லாம் வந்து ஃபேமஸ். அப்போது வந்து எங்கள் அண்ணன் இல்லாத சொல்ல அந்த வண்டிலாம் எடுத்து ஓட்ட கற்றுக்குது, கீழே ஓடுது, அதுமாரி தான் ஓட்ட தனியாக ஓட்ட கற்றுக்கிட்டேன் பைக்கை. ஸ்கூட்டர் ஓட்ட சொல்ல அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸாக எங்கள் அண்ணன் கூடயே ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் கூடயே ஒர்க் பண்ணிவிட்டு அவரோட வேலைலாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டவுடனே அவர் சொன்னார், ஓகே நம்மளோட நீ வந்து எனக்கு இங்கே இருக்கிறது போ தேவையில்லை, நீ போய் தனியாக போய் சம்பாரி அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு கொடுத்தாரு. அப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல எனக்கு வந்து பைக் ஸ்பீடாக ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கூட்டர் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு, அவர் வேறு வண்டி வாங்கிட்டாரு. அந்த ஸ்கூட்டர் எனக்கு கொடுத்தவொன்னே ஓகே அந்த ஸ்கூட்டர் தான் நம்ம வந்து இங்கேருந்து என் கடைக்கு போகிறது, அது நம்ம அதை வந்து அப்படி மாடிஃபை பண்ணி கொஞ்சம் ரேஸ் மாரி சைலன்சர்லாம் பண்ணி அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சது தான். எங்களுக்கு ரேசிங்னா நான் சென்னை தான், சென்னை பான் அண்ட் பாட் சென்னை தான். பட் ஆனால் எனக்கு வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக் வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஓ, ஃபஸ்ட்டு ரேஸ் ட்ராக்கு சென்னை தான், இந்தியாவிலேயே. ஆமாம், இந்தியாவிலேயே. பட் அதுவே எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த நாலேஜ் நம்மளுக்கு வந்து வெரி லெஸ், அந்த ரேசிங் நாலேஜே வந்து கிடையாது. அப்போது வந்து டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே சர்ச் பண்ணி தெருவுக்கு ஒரு டிவி தான், தெருவுக்கு ஒரு டிவி தான், எங்கெல்லாம் தான் நம்ம போய் பார்க்கணும். அந்தமாரி ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம அந்த என்ன சொல்கிறது, நம்ம மோட்டார் ஸ்போர்ட்ஸோட ஃபேமிலியும் கிடையாது, அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலியும் கிடையாது, அதனால் சுத்தமாக ஜீரோ. அப்புறம் எங்கள் அண்ணன் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் ஒரு தனியாக கடை திறந்தவொடனே எங்கள் அண்ணன் வந்து ஓகே நீ எதனா ஒரு பைக் வாங்கினா வாங்கிக்கோ அப்படின்னா அந்த ஸ்கூட்டரை ஓர வச்சுட்டு எனக்கு RX 135 வாங்கினேன். அப்போ தான் அது வாங்கினேன்னா ஓகே அதுலேயே பயங்கரமாக ஓட்டுவோம், இதை கட்டாங்கன்னா அவ்வளோதான், உள்ளு பயங்கரமாக ஓட்ட ஆரம்பித்தோம். நம்மளுக்கு நார்மலாக அப்போனா எனக்கு எதுவும் பெருசாக தெரியாதுன்னா ரோட்டில் ஓட்ட ஆரம்பிக்கிறது தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, ஏன் இந்த ரேசிங்லாம் எப்படி இருக்கும், இந்த பைக்கெலாம் இன்னும் மாடிஃபை பண்ணணும். அப்போ வயசு என்னோடய வயசு அப்போ பார்த்திங்கன்னா 20 20 20. அப்போ வந்து 1 இயராக ஆல்மோஸ்ட் 6-7 மந்த் தான் நான் வந்து அந்த ரேசிங்கை பற்றி தெரிஞ்சுன்னு சொல்லி கொஞ்சம் இந்த மெக்கானிக்ஸ் கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு நிறைய டூ வீலர் மெக்கானிக்ஸு அந்தமாரி கேட்க சொல்ல அப்போது ஒருத்தர் வந்து இன்னொரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. அவர் நேம் சரவணன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவர் பழைய ரைடர், மெக்கானிக்காகவும் இருப்பார், மெக்கானிக் ஒர்க்கும் பண்ணுவார் அவர். அப்போ அவரோட கடை வந்து அண்ணா நகரில் இருந்துச்சு. அப்போது வந்து அவர் அப்போ என் பைக்கு நான் அந்த 135 எடுத்துட்டு நாங்கள் போகிறேன், அப்போ வந்து ரேஸ் ஓட்டணும்னு நான் போல நான் போய் என் பைக்கை இந்த ரேஸுக்கோசம் ஓட்டுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகிறேன் நான். அப்போ அங்கே போனோடனே அவரை பார்த்தோன்னே, அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஓகே இவர் வந்து பயங்கரமாக வண்டி ரெடி பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சைலன்சர் அது இதுன்னு பண்ணி நம்ம ரோட்லேயே சும்மா ஃபாஸ்ட்டாக ஏசாக ஓட்டுறது. அப்போ வந்து டிராஃபிக்லாம் வேறு, பட் இப்போ ஓட்ட முடியாது. அதுமாரி ஓட்ட சொல்ல அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ரெகுலராக டெய்லி மீட் பண்ணுறது அவரை போயிட்டு. என் கடையை விட்டுட்டேன் நான், டெய்லி அது கூடயே சுற்றுறது, கடை பாட்டு இருக்கட்டும் நம்ம இதை பாட்டு பார்ப்போம், ரேஸ் தானே சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா முடியாது இல்லை. அதனால் அது கூடயே சுற்றுறது, ரேசிங் ரேசிங் சுற்ற சொல்ல அப்போ வந்து அவர் வந்து நான் ஒரு ரைடரு அப்போ சொல்ல ஆரம்பித்தேன், நானும் ரேஸ்லாம் ஓட்டியிருக்கேன், ரேஸ்னால் எல்லாம் எல்லாருமே இப்படி தானே ஓட்டுறாங்க, இது ரேஸ் இல்லை தம்பி, ரேஸுன்றது டிஃப்ரெண்ட்டு, அந்த ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறது டிஃப்ரெண்ட்டு, அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனாக நடக்கும், ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணுவாங்க, ரூல் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்ல தான் ஓகே உடனே அவர் வந்து சரிண்ணா என்னை ரேஸ் ட்ராக் கூப்பிட்டு போங்க அப்படின்னோடனே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு 2 மாதம் போச்சு. அப்படியே நான் டெய்லி போய் கேட்டுகிட்டே இருக்கேன், என்ன எப்போ கூப்பிட்டு போவீங்க எப்போ கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு. ஒரு நாள் கூப்பிட்டு போனார், அப்போது வந்து ரேஸ் நடக்குது உள்ள, அந்த ரேஸ் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனார் என்ன. அப்போ உள்ளே போய் பார்க்க சொல்ல நான் நினச்சது ஒன்றே தான், ஓட்டினா நம்ம இந்தமாரி தான் ப்ரொஃபஷனல் நம்ம எடுக்கணும், இங்கே தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ரேஸ் முடித்து வந்தோடனே அவர்கிட்ட அடம் பிடிச்சி நான் இருந்த வண்டியை அங்கே வந்து ரேஸ் ஓட்டுறதுக்கு அந்த கேட்டகரியில் இருக்குது, 135cc கேட்டகரி இருக்குது எனக்கு வந்து, அது வந்து இருக்கிறதெல்லாம் முன்னெல்லாம் பண்ணாமல் அதெல்லாம் கழட்டிடுங்க, மாடிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாமே கழட்டி இது ரேஸுக்கு மாடிஃபை பண்ணி கொடுங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ்னால் எடுக்கணும் தம்பி, அப்படியே டைரெக்டெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அப்போது வந்து அந்த அகாடமி இந்த ரேசிங் சொல்லி கொடுக்கறது எதுவுமே கிடையாது, ரொம்ப பேசிக்ஸ் தான், எப்படின்னா நீ போய் ஓட்டு அனுப்பிச்சு ஓட்டுறாங்க, நம்ம போய் ஓட்டிக்கணும் அவ்வளோதான். அதுமாரி தான் யாரும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம வந்து அடுத்த ரைடரை பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி பிடிச்சி ரேஸ் ஓட்ட ஆரம்பிச்சது தான் இந்தியாவில். ஓகே, இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் தாண்டி தான் வரணும், இவ்வளோ ஸ்டெப்ஸ் தாண்டி பல பாடங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அஸ் அ மென்டராக மாறும்போது ரஜினி அவர்களுக்கு வந்து நினச்ச விஷயம் என்ன, நாம் நமக்கு கற்றுக்க முடியாது, நம்ம பசங்களுக்கு நம்மளுக்கு தேடி வர பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணீங்களா, இல்லை குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? இப்போது நான் வந்து ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸாக ரேஸ் ஓடிட்டேன், லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் பேக் தான் வந்து என்னோடய அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அது பேசிக் காரணம் எதுக்குன்னா
நான் நிறைய வின் பண்ணியிருக்கேன், நிறைய இன்டர்நேஷ்னல் ரேஸ் ஓட்டிருக்கேன், சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டேன் நான். அதனால் அதை வந்து நான் என்னோடய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய கொடுக்கணும்னு யோசிச்சு தான் அந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ண சொல்ல இதில் வந்து தேரா கரிக்குலம் எப்படின்னா டைரெக்டாக சி போ ஓட்டு அப்படி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு ட்ரைனர் உள்ளே இருக்கணும், ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் 20 மினிட்ஸ், அதுமாரி நிறைய கரிக்குலம் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ரைடர் வந்தால் ஃபஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணணும், இந்த செகண்ட் டே என்னெல்லாம் பண்ணணும், ஓகே ஃபஸ்ட் செக்ஷன் போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அதை போய் இம்ப்ளிமெண்ட் ரேஸ் ட்ராக்ல ஓட சொல்ல அதை யார் ஃபாலோ பண்ணுவோம், அந்தமாரி வந்து நாங்கள் நிறைய கண்டிஷன் ஓகே இதெல்லாம் தான் பண்ண முடியும் ரேஸ் ட்ராக்ல, இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ டைரெக்டாக அப்போ நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஒரு ரேசிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களை போய் டைரெக்டாக அப்படி நான் ரேஸ் ட்ராக்ல விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் பாட்டு ஏதோ சுற்றிட்டுருப்பீங்க அப்படியே. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ராக்ல அவ்வளோ கார்னர்ஸ் இருக்குது, எப்படி ஏபெக்ஸ் போ நிறைய ரூல் நிறைய இருக்குது, அதில் எப்படி ஏபெக்ஸ் போடணும், எப்படி பிரேக்கிங் போடணும், எப்படி டேன் போடணும் பைக்கை, அது எதுவுமே தெரியாது. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்போம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒரு லெவல் வந்த பேர் தான் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க ரேசிங் வர சொல்ல, ரேசிங் வர சொல்ல என்னெல்லாம் நான் கற்றுக்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, டைரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு அவங்க போய் கிராஷ் பண்ணுறாங்க, இல்லை ஃபஸ்ட்டு இது இம்ப்ரெஷனே வந்து பயங்கரமாக இருக்கும், இங்கே வந்து கிராஷ் பண்ணி கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சுன்னா எனக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸே வேணாம் அப்படின்னு பைக்கை பைப்போட ஆரம்பிப்பாங்க. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூப்பிட்டு போவோம், அதுதான் வந்து ப்ராப்பர் வே. இப்போ எப்படி நம்ம ஒரு யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருமா, அந்த யூகேஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாங்களே, எல்கேஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாங்க, அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்போம். ஒரு ஸ்டாண்டர்ட் வந்த பேர் தான் கொஞ்சம் புஷ் பண்ணுவோம் ரைடர்ஸு. நீங்கள் மென்டராக இருந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயம் என்ன, ஐ மீன் ஒரு பைக் எடுக்கிற அது ஓட்ட தெரிஞ்சாலும் நீ வந்து அதை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்புட் கொடுப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களோட ஸ்டைல் என்ன, உங்களோட ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை என்னவாக இருக்கும்? என்னோடய வார்த்தை நான் எப்படி சொல்லுவேன்னா, போனவனே புஷ் பண்ணி கீழே விழுந்துடாது. ஓகே, நம்ம வந்து எதுவுமே ஓட்ட ஓட்ட தான் கற்றுப்போம். ஆமாம், படிக்க படிக்க தான் அது வந்து ஒரு ஸ்டெப்பாக போகும். அதுமாதிரி நீ ஓட்ட ஓட்ட தான் ஒன்றுக்கு அந்த கம்ஃபர்டபுள் வரும், இல்லைனா கம்ஃபர்டபுளே வராது. அதனால் ஃபஸ்ட்டு போய் புஷ் பண்ணிக்காதீங்க, ஸ்லோவாக லேர்ன் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஹோல் டே இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஒரு 20 மினிட்ஸ் செக்ஷன்னா நீ ஒரு 20 லேப் படிக்கலாம் அதில், ஓகேங்களா? அப்போ 20 லேப்பில் நிறைய கற்றுக்கலாம். நீ போய் ஃபஸ்ட் லேப்லேயே கீழே விட்டேன்னா டேமேஜ் ஃபார் உனக்கும் சம்டைம் அடிப்படும், பைக்கும் உடஞ்சிடும், பைக்கும் உடஞ்சிடும். அப்போ நீ ஹோல் டே உட்காந்துருக்கணும். அதனால் எங்களோட கால் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்களோட ஸ்டேஜ் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் செகண்ட் திங், நம்ம போயிட்டு நான் நிறைய ஓட்டிருக்கேன் ரோட்டில், இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஓட்டுன்னு சில பேர் திங்க் பண்ணிகிட்டே தான் வருவாங்க. ஆனால் ரேஸ் ட்ராக் வந்து அது டோட்டலாக டிஃப்ரெண்ட், அதுவும் சொல்லுவோம் நாங்கள். ஓகே, ரோடு இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ரேஸ் ட்ராக் டோட்லி டிஃப்ரெண்ட், வெரி எக்ஸ்பென்சிவ். நீ கற்றுக்க வந்திருக்க, நீ வண்டி போட்டு உடச்சனா அதுக்கு செலவு பண்ணணும், உன் கை உடஞ்சிச்சுனா அதுக்கு செலவு பண்ணணும். அப்புறம் எண்டாவது நீ வந்து 2 டேஸோ இல்லை 3 டேஸோ செக்ஷன் வர சொல்லும், பட் யூ வேஸ்டிங் யுவர் மணி ஆல்சோ. ஓகே, ஃபஸ்ட் நாளே நீ உடச்சிக்கிட்டு உக்காந்துட்டனா யூ நாட் கான்ஃபிடென்ட் போயிடும், அதெல்லாமே யூ ஸ்பெண்ட் மணி. ஓகே, இல்லை காசு செலவு நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் மெயினாக இது வந்து எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட், நான் அப்போ அதான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணணும். இப்போ நான் ரேஸ் ஓட்ட சொல்லியும் சில வாட்டி ட்ரைனிங்லாம் பண்ண மாட்டேன், கம்மியாக ட்ரைனிங் பண்ணி டைரெக்டாக போய் இந்த ரேஸ் ஓட்டுவேன். ஏன்னா ட்ரைனிங் பண்ணால் எனக்கு இவ்வளோ காசு செலவாகும். இப்போ நான் அங்கே போய் பார்க்க சொல்ல பேனிக் ஆக மாட்டேன். அந்த ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் பைக் ஓட்டிகிட்டே இருப்போம், நம்ம டைரெக்டாக 1 மாதம் ஓட்டாமல் இருப்போம், டைரெக்டாக போய் ரேஸ் ஓட்டும். பட் உன்னோட மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. இப்போ ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு பைக் ரைடர்னால் எப்படி இருப்பாங்க, ஐ மீன் அந்த ரேஸ்க்கு முன்னாடி ரேஸ் அப்போ எப்படி இருக்கும்? இப்போது என்ன சொல்கிறது, நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய ஃபிட்னஸ் 100% வேணும், ஓகேங்களா? நான் வந்து ஃபிட்னஸ்னால் போய் ஜிம் பாடி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நிறைய கார்டியோஸ் போடணும், ஓகே, கோர் ஸ்ட்ரென்தனிங் நிறைய போடணும். நம்மளோட எப்படி நம்மளோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணனா, உங்களால் இப்போ ஒரு ரேஸ் வந்து 10 லேப் நடக்குதுன்னா, இப்போ வந்து நம்மளோட டெம்பரேச்சர் சரிங்களா, இப்போ நம்ம சென்னையில் நடத்துகிறோம் வச்சுங்க ரேஸு, ஒரு 1:00 ஸ்டார்ட் ஆகுது ரேஸு, அப்போது இருக்கிற டெம்பரேச்சர் பைக் டெம்பரேச்சர், ஓகே, ட்ராக் டெம்பரேச்சர், நம்ம சூட் போட்டிருப்போம் அதோட டெம்பரேச்சர், அந்த எனர்ஜிலாம் எப்படின்னா நம்ம ரேஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொஞ்சம் எனர்ஜி போயிடும். அதுக்கப்புறம் நீ 10 லேப் ஓட்ட சொல்ல நீ தனியாக ஓட்ட மாட்டேன், ஒரு 20 பேர் கூட சண்டை போட்டு ஓட்டிகிட்ருப்பேன். அப்போ வந்து உனக்கு அந்த எனர்ஜி இருந்தால் தான், அந்த ஃபிட்னஸ் இருந்தால் தான் அந்த வண்டியும் உன்னோட மைண்டும் கண்ட்ரோலும் எல்லாம் வச்சுக்க முடியும், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மெயின் இம்பார்ட்டன் இதில் வந்து ஃபிட்னஸ். ரெண்டாவது வந்து நீ என்றைக்கு வந்து ரேஸ் பைக்கில் உக்காந்து நீ பயப்புறியோ நீ அன்றைக்கி ரேஸை விட்டுணும். ஓகே, நீ பயந்தனா நீ ரேஸ் ஓட்ட முடியாது.
போனால் சாவரன்னு வச்சுக்கோ, ரேஸ் ஓட்டு. போனால் சாவுதான் அப்படிதான் நினைக்கிறோம். என்ன ஆனாலும் போகிறாள், நான் ரேஸ் ஓட்டி வின் பண்ணும் அப்படி திங்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பீங்க. இக்க நியூஸ் அப்புறம் நீங்கள் மூளை யூஸ் பண்ணலாம். இதமாரி வந்து நம்ம ஒரு ரேஸ் மட்டும்தான் லீட் பண்ணணும்னு நினைக்க வேணாம், நம்ம வந்து ஃபாலோ கூட பண்ணலாம். அத்த ரைடர்ஸ் அவங்ககிட்ட கூட பார்த்து கற்றுக்கலாம், இல்லை கார்னர்ஸில் மூவ் பண்ணலாம், லாஸ்ட் லேப்பில் மூவ் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். பட் நீங்கள் திங்க் பண்ணுறது ஒரே ஒன்றுதான், நம்ம ரேஸ் ஓட்டினா வின் பண்ணணும், வேறு எந்த மைண்ட்லேயும் ஓடக்கூடாது. ஓகே, ஓடிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி ஓட்டுற ரைடர்ஸ் வந்து ஈஸியாக ஆகல் தான், பேக்கப் முடிஞ்சு போச்சு அவங்களோட ரேசிங்கோட கெரியர் முடிஞ்சு போச்சு. அதுமாரி திங்க் பண்ணுறவங்க இவ்வளோ வருஷமாக ரேஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க, இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக எந்த ஒரு ரேசராலையும் கடக்காமல் இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களோட அந்த ஹியூஜ் ஆக்சிடென்ட்னா எதை சொல்லுவீங்க? எந்த விஷயம் வந்து ரொம்ப உங்களையும் பாதிச்சிச்சு, என்னடா ரேஸ் நம்மளோட ரேஸே நமக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்? அது நிறைய இருக்குது, நிறைய அடி இருக்குது. நான் வந்து ஒரு கிராஷ் பண்ணதில்லை. என்னோட போடியம் 300 போடியம்னா நான் 1000 கிராஷ் பண்ணியிருப்பேன். ஓ, அந்தமாரி கிராஷஸ் இருக்கும். இப்போது சென்னை வந்து ஒரு 12 corners ரேசிங் கார்னர்ஸ்னால் அந்த 12 corners ஒரு 50 வாட்டி ஊந்திருப்பேன். அதுமாரி எல்லா ட்ராக்லேயும் கீழே. ஏன்னா அது எப்படின்னா, ஒரு ரேசிங் வந்து புஷ் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு அந்த லேப் டைமிங் கிடைக்கும். ஒரு லிமிட்டை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அந்த லிமிட்டை வந்து நம்ம டயர் வந்து எவ்வளோன்னு டயர் வச்சிங்களேன், அந்த டயரில் வந்து எவ்வளோ தூரம் சாய்க்கிறது, எவ்வளோ லீன் பண்ணுறது தெரியும் நம்மளுக்கு. பட் நீங்கள் புஷ் பண்ண சொல்ல அந்த லிமிட் தெரியாது. அப்போ நீங்கள் கிராஷ் பண்ணால் தான் அதோட லிமிட் தெரியும். அப்போ நெக்ஸ்ட் டைம் போயிட்டு அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனால் ஈச் ரேஸுக்கு அட்லீஸ்ட் 1 crash 2 crash இருக்கும். ரேஸ்னால் அந்த ரேஸுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் இருக்கும், குவாலிஃபிங் இருக்கும், நிறைய இருக்குது. அப்போ அந்தமாரி கிராஷஸ் நிறைய இருக்கும். ஆனால் வந்து இன்ஜுரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஜுரி இப்போ டக்குன்னு கை உடஞ்சிச்சுன்னா என்னோடய சீசனே முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வருஷம் சீசன் வந்து ஒரு 5 months தான் எங்களுக்கு 6 months சீசன் இருக்கும். அது 6 months வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை உடஞ்சி போச்சுன்னா சீசன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு கை ஹீல் ஆகிறதுக்கு 3 months இல்லை 2 months ஆகும் எங்களுக்கு. ஓகே, அதனால் இன்ஜரி வந்து நிறையா இருக்குது. இப்போ கை உடஞ்சிருக்குது, மண்டை உடஞ்சிருக்குது, ஷோல்டர் உடஞ்சிருக்கு, நிறையா இருக்குது. அதுமாரி நிறைய ரேஸும் மிஸ் பண்ணியிருக்கேன் நான். மெயின் வந்து இங்கேருந்து ஜப்பான் போக வேண்டியது நான் ரேஸுக்கு. ஜப்பான் ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் அப்போது ஒரு 2010 நான் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரைனிங் பண்ண சொல்ல ஒரு 170-160 மேலே இருக்கும் அந்த ஸ்பீடு. நான் பிரேக் பண்ணுறேன், என் பைக் வந்து கொஞ்சம் இதுவாச்சு, அங்கே ரன் ஆஃப் ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நேராக போய் ஒரு அந்த அங்கே வந்து டயர் பேரியர் இருக்கும், அந்த டயர் பேரியர் அடித்து ஒரு மேபி ஒரு 25 meters நான் போய் தூக்கி அடித்து அந்த சைடு கீழே விழுந்தேன். கீழே விழுந்து எனக்கு வந்து நான் என்னால் எழுந்துக்க முடியல, அன்கான்ஷியஸ். ஓகேங்களா, ஒரு 2 hours என்னை கூட்டும் போய் உட்கார வச்சுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எழுந்து பார்த்தோன்னே என்னால் இந்த கை தூக்க முடியல, இந்த கை தூள பயங்கர வலி. உள்ளே வந்து இந்த நம்ம ரோட்டரோட அந்த இது இருக்குள்ள அந்த சிப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அது ஆகிடுச்சு. இங்கே ஒரு பெரிய கட்டு, முட்டி அடி, நிறைய அடி. எனக்கு வந்து 3 weeks என்னோடய எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு கேட்டகிரிலேருந்து பெரிய கேட்டகிரிக்கு போயிட்டு நான் வந்து அந்த கேட்டகிரிக்கு ஜப்பானுக்கு போய் 600 ஓட்ட போகிறேன். ஓகே, எனக்கு அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஃபான்ஸரும் இருக்குது. என்ன ஆகுதுன்னா, 3 வாரத்தில் நான் ரேஸ் போய் ஓட்டி ஆகணும். ஓகே, எனக்கு மண்டே வந்து என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸும் பண்ண முடியாது, ஃபிட்னஸும் பண்ண முடியாது. நான் அப்படியே உக்காந்துட்டே முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்னஸ்ஸு. ஓகேங்களா, என்னால் எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு வந்து ஃபிசியோ பண்ணி ரிக்கவர் பண்ணேன். ரிக்கவர் பண்ணி ரேஸ் வந்து 3rd வாரத்தில் ஜப்பான் போனேன் ரேஸ் ஓட்டுறதுக்கு. ஜப்பான் போயிட்டு அங்கே தான் போய் தையிலே பிரித்தோம் நாங்கள். ஓ, அங்கே போய் தையிலே பிரிச்சுட்டு ரேஸ் ஓட்டினேன். அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? இப்போது ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படின்னா, ஆன் ட்ராக்கில் நீங்கள் விழுந்து அடிபட்டு, ஓகே, அப்போது டாக்டர் அங்கே ஒருத்தர் இருப்பார். அந்த டாக்டர் வந்து அடிபட்டோன்னே டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அங்கே இருக்க ட்ராக்கில் இருக்க டாக்டர் மட்டும் தான் வருவாங்க. ஓகே, அந்த டாக்டர் உங்களோட ஃபிசிக்கல்ஸை கொடுப்பார். நாளைக்கு போய் நீ ரேஸ் ஓட்ட முடியுமா, இல்லை இதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, அப்போ கொடுப்பார். நம்ம வெளியில் ப்ராக்டிஸில் அடிபட்டு அதுக்கப்புறம் ரிக்கராகி போக சொல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ, சரி சரி, ஓகே. இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டை விடுங்க, இப்போ ஆக்சிடெண்ட்டுங்கிறது யதார்த்தமாக நடக்குது. இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். தென் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இந்த எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கும், மோட்டார் சைக்கிளில் எப்படி இருக்கும் பாலிடிக்ஸ்? மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய, கண்டிப்பாக. இப்போது நான் வந்து நம்மளை வந்து எப்படியுமே இந்தியன், நீங்கள் இப்போ தான் ரேஸ் ஓட்ட வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரே தான் நான் சொன்னல, செத்த சாவரன் அடி அவன் அடிவேன் அவன் நான் ரேஸில்.